இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீ வேணும்னு கேட்காட்டாலும் கூட, நீ வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு தூரம் சொன்னாலும் கூட, இந்த உலகம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு தர ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவிட்டி. இந்த உலகமே நெகட்டிவிட்டியில் தான் நிறைஞ்சிருக்கு. நீ ஒரு விஷயத்த பண்ண போற அப்படின்னா அந்த விஷயத்த உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் 1000 பேர் வருவானே தவிர, உன்னால் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த உன்னால் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் உன்னோட இயலாமை 10%, அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 90% உன்னை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி. இந்த நெகட்டிவிட்டிங்கிறது சகதி நிறைந்த புதக்குழி மாதிரி. இந்த புதக்குழியில் நீ மாட்டிக்கிட்டு நீ வெளியே வரணும், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பதட்டப்பட்டு போராடின அப்படின்னா நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு புதக்குழியிலேருந்து நீ வெளியில் மீண்டு வரணும் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அமைதியாக இருக்கணும். உன்னோட ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி அடையும் நீ முழுசாக நம்பணும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பதட்டப்படாமல் முழு நம்பிக்கையோடு இருக்கணும். நீ அப்படி உன்னோட முழு நம்பிக்கையோட பதட்டம் இல்லாமல் உன்னோட செயல்களை நீ செஞ்சால் மட்டும்தான் இந்த நெகட்டிவிட்டிங்கிற புதக்குழியிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, நீயே உன்னை நம்பலை அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே உன்னை நம்ப போகிறது. ஸோ உன்னை நீ நம்பணும். உன்னோட முயற்சிகளும் உன்னோட எண்ணங்களும் அடைய முடியும் அப்படிங்கிறத நீ நம்பணும். அப்படி உன்னோட நம்பிக்கையில் நீ ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை வேணாலும் சாதிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் அடையிறதுக்கு கடவுள் நம்பிக்கையோ இல்லை உன் திறமை மேலே நம்பிக்கையோ தேவையில்லை. உன் மேலே நம்பிக்கை இருக்கணும், உன்னால் முடியுங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உன்னால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். இந்த நெகட்டிவிட்டி நிறைஞ்ச உலகத்தில் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட லட்சியங்களை நீ அடையணும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி உன் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னால் முடியும் இல்லை முடியாது, நான் பண்ணுவேன் இல்லை பண்ணாமல் கூட இருப்பேன், என்னோடய ட்ரீம்ஸ் பாசிபிளாக இருக்கலாம் இல்லை ஒருவேளை இம்பாசிபிளாக கூட இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் நடக்காது, நீ பண்ண முடியாது, இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு எப்போவுமே ஒரு ஆட்டிடியூடு முக்கியம். உன்னோட ஆட்டிடியூடை பார்த்து இவங்கிட்ட நெகட்டிவாக பேசக்கூடாதுடா அப்படின்னு ஒரு பயம் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வரணும். இங்கே ஆட்டிடியூடுங்கிறது நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுகிற எல்லாருக்குமே எதிர்த்து நின்று பேசுறது கிடையாது. மற்றவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உன்னால் முடியாதுன்னு வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இதெல்லாம் நடக்காதுன்னு மூஞ்சி முன்னாடி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் உன்னோட கனவுகளை நீ ஆசைப்பட்ட மாதிரி மற்றவெல்லாம் வியக்கிற மாதிரி அவன் மூக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு நீ அதை செஞ்சு காட்டுறியா, அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் காமெடியாக இருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான். நம்மள எத்தனை பேருக்கு எலான் மஸ்க்கு தெரியும்? எலான் மஸ்க் ஆரம்ப காலத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராமையும் இ வெஹிக்கிள்ஸையும் கொண்டு வரும்போது இந்த உலகமே அவரை பார்த்து சிரிச்சிச்சு. இதெல்லாம் நடக்காத காரியம், இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி அவர் மனசில் விதைச்சிச்சு. ஆனால் அவர் நம்பினார், அவரோட ட்ரீம்ஸ் பாசிபிள் அப்படின்னு அவர் நம்பி அதை அவர் ஆட்டிடியூடோட சாதிச்சும் காட்டினார். இப்போ இந்த உலகம் என்ன சொல்லுது? ஏன்ஸ்டின் மாதிரி ஒரு ஜீனியஸ் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அதுக்கப்புறமா இந்த எலான் மஸ்க் மட்டும்தான் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. இங்கே எலான் மஸ்க் மட்டும் இல்லை, ஜாக்மாலேருந்து நமக்கு தெரிஞ்ச தனுஷ் வரைக்கும் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கடந்து தான் அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணங்கிறது அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட கனவுகளை அடைய முடியும் என்னால் முடியுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ உனக்கும் அந்த ஆட்டிடியூட் வேணும். உன்னோட ட்ரீம்ஸ் பாசிபிள், என்னோட ட்ரீம்ஸை நான் பண்ணுவேன், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குற ஒரு ஆட்டிடியூட் உன் மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உன்னோட மனசில் நல்ல ஆட்டிடியூடோட இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் உதறி தள்ளிட்டு உன்னோட கனவுகளுக்காக உன்னால் போராட முடிஞ்சிச்சு அப்படின்னா, முடிஞ்சிச்சுன்னா அப்படி இல்லை, முடியும், முடிவு பண்ணி போராடு, வெற்றி உனக்கு தான். என்றைக்குமே உன்னோட திறமைகளை நீ குறைச்சி எட போடாது. ஏன்னா நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதுதான் இங்கே நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு பேப்பரில் நீ கோடு போடுற அப்படின்னா நீ எவ்வளவு நீளத்துக்கு போடணும்னு முடிவு பண்ணியோ அவ்வளவு நீளத்துக்கு தான் போடுவேன். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும், என்னால் இவ்வளவு தான் முடிவு நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா உன்னால் எப்படி பெரிய லெவலில் சாதிக்க முடியும்? ஸோ என்றைக்குமே இந்த தவறை நீ பண்ணாத, உன் மனசில் இந்த நெகட்டிவிட்டியை இந்த நிமிஷத்துலேருந்து உதறி தள்ளிடு. உன்னோட கனவுகளை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் மட்டும்தான் உன் மனசில் இருக்கணும்.
இந்த ஆட்டிடியூடோட உன் கனவுகளை அணுகி பாரு, கண்டிப்பா உன்னோட கனவுகளை அச்சீவ் பண்ண முடியும். இத மனசுல வச்சு போராடு, வெற்றி உனக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா இருக்க. மோட்டிவேஷன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.